ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழித்து ஒரு ரொம்பவே மிஸ்டீரியஸான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பேச போகிறோம். நம்மள அதிக பேர்த்துக்கு கடவுள் பயம் இருக்கோ இல்லையோ, பேய் அப்படின்ற ஒன்று இருக்கிறதா நம்ம பல பேர் நம்பிக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த வீடியோவில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஜின்னை பற்றி பார்க்க போகிறோம். என்னடா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதா அப்படின்னு கேட்காதீங்க. நம்மள கண்டிப்பாக ஜின் அப்படின்ற ஒன்று நம்ம அதிக பேர் பார்த்துருப்போம். மீன்ஸ் நம்மள பல பேர் ஜின் அப்படின்ற ஒன்று இருக்கிறத உணர்ந்திருப்போம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜின் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஜின்னுன்றது ஒரு கடவுளும் கிடையாது, ஒரு பேயும் கிடையாது. மனிதர்கள் மாதிரியே இந்த உலகத்தில் உலாவுற ஒரு வகையான க்ரீச்சர் தான் இந்த ஜின். கடவுள் இந்த சைத்தான்களையும் ஜின்களையும் புகையில்லாத நெருப்புகளை படைச்சதாகவும் நம்ம மனிதர்களை களிமண்களை படைச்சதாகவும் சொல்கிறாங்க. இதன் மூலயமா மனிதர்கள் தான் கடவுளின் மிக சிறந்த படைப்புன்றதுனால இந்த சைத்தான்களையும் ஜின்களையும் மனிதர்களுக்கு அடிமையாக இருக்க சொல்கிறாரு கடவுள். ஆனால் சைத்தான்கள், நாங்கள் நெருப்பால் படைக்கப்பட்டோம், எங்களுக்கு கீழே தான் மனிதர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைத்தான்கள் சொல்கிறதா சரி அப்படின்னு சில ஜின்கள் மட்டும் இந்த சைத்தான்கள் கூட சேருது. இந்த மனிதர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஜின்களை தான் நம்ம கெட்ட ஜின்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஜின்களில் நல்ல ஜின்கள் கெட்ட ஜின்கள் அப்படின்னு ரெண்டு வகையான ஜின்கள் இருக்குது. இந்த நல்ல ஜின்களால் மனிதர்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பு ஏற்படாது, ஆனால் கெட்ட ஜின்களால் மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படுற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 300 வருஷத்துக்கு மேலே உயிர் வாழ்கிறதுக்கான சக்தி இந்த ஜின்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்கலாக அந்த புகையால் உருவாக்கப்பட்ட இந்த ஜின்களை மனிதர்களால் பார்க்க முடியாது. இந்த ஜின்கள் அப்படின்ற ஒன்று இஸ்லாமிய மக்கள் மத்தியில் ஒரு தவிர்க்க முடியாத இடத்த பிடிச்சிருக்கு. இந்த ஜின்களும் மனிதர்கள் மாதிரியே தான் செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியலை. பட் இந்த ஜின்களோட கால்கள் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ரைட் லெக் ரைட் சைடை பார்த்த மாதிரியும், லெஃப்ட் லெக் லெஃப்ட் சைடை பார்த்த மாதிரியும் இருக்குமா? அந்த கெட்ட ஜின்கள் சைத்தான்களை பின்பற்றிக்கிட்டு இருந்தனால அந்த கெட்ட ஜின்களுக்கு மனிதர்களை கண்டா சுத்தமாக பிடிக்காது. அதே மாதிரி நல்ல ஜின்களுக்கு தலைவன் சொல்லப்படுற சுலைமான் நபி சைத்தான்களோட சேராமல் இருந்தார். இதில் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்காவை ஜின்கள் தான் கட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சுலைமான் நபியும் ஜின்களும் சேர்ந்து தான் இந்த மக்காவை கட்டினாங்க அப்படின்னு இப்போவும் நம்பப்படுது. ஆனால் அந்த மக்காவை முழுசாக கட்டி முடிக்கிறதுக்குள்ள சுலைமான் நபி இறந்து போயிடுறாரு. மனிதர்கள் தான் கடவுளோட மிக சிறந்த படைப்புன்றதுனால பழங்கால மக்கள் நிறைய பேர் இந்த ஜின்களை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. பொதுவாக ஜின்களுக்கு வெளிச்சமான நேரத்தில் அதிகமாக சக்திகள் கிடைக்காது. அது எப்போ இருட்டில் இருக்குதோ அதோட சக்தி பன்மடங்காக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த காலத்து மக்கள் எப்படி ஜின்களை அடிமைப்படுத்தினாங்கன்னா, குரானில் இருக்கிற சுறாவை 4444 தடவை படிக்கிறது மூலயமா ஒரு ஜின்னை மட்டும் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுமா? அப்படி நம்ம ஜின்களை அடிமைப்படுத்தினா நம்ம சொல்கிற எல்லா விஷயங்களையும் ஜின்கள் கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஜின்களை இருட்டாக இருக்கிற ஒரு இடத்துல தான் அடைச்சி வைப்பாங்களா? எடுத்துக்காட்டுக்கு அலாவுதீனில் எப்படி இந்த விளக்குக்குள்ளே அந்த ஜின் அடைச்சி வச்சுருப்பாங்களோ, அதே மாதிரி எல்லா ஜின்களையும் ஒரு இருட்டான இடத்துல தான் அடைச்சி வச்சுருப்பாங்களா? பழங்காலத்தில் லைட் அப்படின்ற ஒன்று கண்டுபிடிக்காததுக்கு முன்னாடி இந்த ஜின்களோட அட்டகாசம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக அந்த ஜின்களுக்கு ஒரு பொருளை உடைக்காம அந்த பொருளுக்குள்ளே இருக்கிற சத்துக்களை எடுக்கிற அளவுக்கு அந்த ஜின்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனாலே பழங்காலத்து மக்கள் இருட்டாச்சுன்னா கோழி முட்டைகள் எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுருவாங்க. ஏன்னா காலையில் ஆச்சுன்னா வெறும் வெள்ளை ஓடு மட்டும்தான் இருக்கும், உள்ளே இருக்க மஞ்சக்கறி இல்லாமல் இருக்கும். ஆனால் கடவுளை வணங்குற மக்கள் இந்த ஜின்களை அடிமைப்படுத்துறது கடவுளை அவமதிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு எந்த வித ஒரு தேவையாக இருந்தாலும் நம்ம கடவுள்கிட்ட தான் மன்றாடி கேட்கணும், இந்த ஜின்கள் மூலயமா எந்த விதமான ஒரு உதவியும் பெறக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இதனாலேயே வருங்காலத்து மக்கள் இந்த ஜின்களை அடிமைப்படுத்துறத கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போவும் சிலர் இந்த ஜின்களோட கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போது இந்த ஜின்களை எப்போ தான் பார்க்க முடியும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜின் யாராச்சும் உடம்புல இறங்கினா தான் நம்மளால் அதை பார்க்க முடியும். அது எப்படி அறிஞ்சிக்கிறதுனா, இந்த ஜின் ஒருத்தவங்க உடம்புல இறங்கிருச்சுன்னா அவங்க உடம்பு ரொம்பவே வாசமாக இருக்கும். அவங்க குரானை கண்ணை மூடிட்டு சீக்கிரமாக வாசிப்பாங்கன்னு சொல்லப்படுது. ஏன்னா ஜின்களுக்கு குரான் வாசிக்கிறதுனா அவ்வளோ பிடிக்குமா? இந்த ஜின்களை படைச்சது கடவுள்ன்றதுனால கடவுளை அவமதிக்கிற மாதிரி யாராச்சும் ஏதாச்சும் ஒரு செயல் செஞ்சாங்கன்னா அவங்கள இந்த ஜின் தாக்கும், இல்லை சில சமயம் கொன்றும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. விக்ரமாதித்தன் கதைகளில் வர வேதாளம் கூட ஒரு வகையான ஜின் தான். நல்ல ஜின்களையும் கெட்ட ஜின்களையும் நம்ம கண்களால் பார்க்க முடியாது. சில எக்ஸ்ட்ரீம் பவர் இருக்க மனிதர்களாலேயும் சில பிராணிகளாலேயும் மட்டும்தான் பார்க்க முடியும். நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், நீங்களும் கண்டிப்பாக ஜின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு. இப்போ நான் அந்த விஷயத்துக்கு வரேன். இப்போது நீங்கள் நைட் டைம் தனியாக ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஒரு நாய் சம்மந்தமே இல்லாமல் வெறும் ரோட்டை பார்த்தோ இல்லை வெறும் சவத்தை பார்த்தோ குறைச்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன நினைப்பீங்க? அந்த நாய் சும்மா குறைக்குது, ஏதோ வேறு ஏதோ காரணம் இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிறது அங்கே நடக்கலை. ஜின்கள் கண்ணுக்கு தெரியும்னு நான் சொன்ன பிராணிகளில் நாயும் ஒன்று.
அந்த நாய் சும்மா இருக்கிற இடத்த பார்த்து குறைக்காது. அந்த இடத்துல ஜின் இருக்கிறதுக்கு 90% வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை நீங்களே சில சமயத்தில் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணீங்கன்னா அதுக்கு காரணம் ஜின்களாக இருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். உலகத்தில் நமக்கு முன்னாடியே ஜின்கள் படைக்கப்பட்டனால நம்ம இருக்கிற வரைக்கும் ஜின்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்கும். அதனால ஜின்கள் அப்படின்ற ஒன்று அழிஞ்சிருச்சு அப்படின்னு கனவுலையும் நினச்சிடாதீங்க. ஜின்கள் எப்போவுமே நம்மளை சுற்றி தான் இருக்குது. நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கும் போது கூட என்னை சுற்றி நிறையா ஜின்கள் பார்த்து சிரிச்சிட்ருக்கோம், இல்லை நம்மளை பற்றி தான் பேசுகிறான் அப்படின்னு. அதனால எந்த விதமான ஒரு சக்தியையும் சாதாரணமாக நினச்சி எடை போட்டுறாதீங்க. அதனால நம்ம மனிதர்கள் செய்கிற எல்லா வேலையுமே ஜின்களும் செய்யும். உங்களை சுற்றி ஜின்கள் அப்படின்ற ஒரு உயிரினம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை.